ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யூ ஆர் வாட்சிங் டான் ஆஃப் ஹோப் அண்ட் நான் உங்கள் எஸ்கே. அவெஞ்சர்ஸ் படத்தோட முடிவில் நம்ம தோர் லோக்கியை கைது பண்ணி டெஸ்ராக்டை யூஸ் பண்ணி தான் ஆஸ்கருக்கு ட்ராவல் பண்ணி போவார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைண்ட் ஸ்டோன் வச்சுருக்க லோக்கியோட செக்டரை பார்த்தீங்கன்னா ஷீல்டு கிட்ட போயிடும். தானோஸ் தான் ஒன்னே ஒன்று கன்னியாக்கிழந்து வச்சுருந்த இன்ஃபினிட் ஸ்டோனையுமே இழந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் சோல் ஸ்டோனை தவிர மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தானோஸுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது எதுவுமே அவர் அப்போ அந்த சமயத்தில் எடுக்க ட்ரை பண்ணல. இதற்கான காரணம் என்ன, வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெண்டு ஸ்டோனை பற்றி மட்டும் பேசுவாங்க. முதல்ல டைம் ஸ்டோன் எங்கே இருக்குது, பூமியில் இருக்குது, ஏன்சியன் ஒன் அவங்க அதை பாதுகாக்கிறாங்க. ரெண்டாவது ஸ்பேஸ் ஸ்டோன் எங்கே இருக்குது, இப்போது ஆஸ்கார்ல இருக்குது, ஓடின் அதை பாதுகாக்கிறாரு. தானோஸ் அப்படின்னு ஒரு பேரை சொன்ன உடனே உங்கள் எல்லார் மனசுலையுமே டக்குன்னு நிற்கிறது இன்ஃபினிட்டி கான்லெட். அது இல்லாமல் தானோஸ் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவரை படத்தில் இருக்க மாட்டார். இந்த பக்கம் ஓடின் ஒரு கடவுள், அவருக்கு எல்லா விதமான சக்திகளையுமே இருக்கும். மந்திரம், தந்திரம், எந்திரம் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே ஓடினுக்கு நல்லா தெரியும். அண்ட் ஓடின் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரை தோக்கடிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார்ட் மக்களுமே ஆஸ்கார்டில் இருக்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பாங்க. தோருமே கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்டோன் வச்சுருக்க ஏன்சியன் ஒன்றுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஸோ தானோஸால் ஓடின் கிட்டேருந்தும் சரி ஏன்சியன் ஒன்று கிட்டேருந்தும் சரி ஸ்டோன்ஸை எடுத்துருக்கவே முடியாது. அது ஹைலி இம்பாசிபிள் டாஸ்காக இருந்திருக்கும். அதனால தானோஸ் என்ன பண்ணார், ஒன்றும் பண்ணல, பொறுமையாக மிச்சம் சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணார். அவர் வெயிட் பண்ண மாதிரி, அவர் நினச்ச மாதிரி எல்லா விஷயங்களையுமே சாதகமாக நடந்தது அவருக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கே நல்லா தெரியும், தோர் ராகனாரக் படத்தில் ஓடின் இறந்துருவார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் ஏன்சியன் ஒன்றுமே இறந்துருவாங்க. முதல்ல பவர் ஸ்டோனை ஜாண்டரில் எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஆஸ்கரோட ரெஸ்கியூ ஷிப்புக்கு வந்து லோக்கியை கொண்டு என்ன எடுத்தார், ஸ்பேஸ் ஸ்டோன். அதுக்கப்புறம் கலெக்டர் கிட்டேருந்து ரியலிட்டி ஸ்டோன் எடுத்தார். கமராவை யூஸ் பண்ணி சோல் ஸ்டோன் எடுத்தார். டைட்டனுக்கு வந்து டாக்டர் சிங்கோட சண்டை போட்டு டைம் ஸ்டோன் எடுத்தார். அண்ட் கடைசியாக பூமிக்கு வந்து விஷன் கிட்டேருந்து மைண்ட் ஸ்டோனையும் எடுத்தார். தானோஸ் ஒரே டைமில் அந்த ஆறு ஸ்டோன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளான். அது மட்டும் இல்லாமல் தான் யார் அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிட்டாரு. முடிஞ்ச வரையும் தானோஸ் தான் யார் அப்படிங்கிறத எதிரிகள் மொத்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்டோனையுமே கலெக்ட் பண்ணி ஸ்னாப்பை போட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதிலிருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, தானோஸ் உண்மையிலேயே ஒரு மாஸ் தாங்க, ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக சொல்லியிருந்தாலும், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் எஸ்கே சைனிங் ஆஃப். சியர்ஸ்.